பாவம் புதுசு ரொம்ப மிரட்டிராதீங்க பயந்துற போகுது. அட நீ ஒண்ணு என் சர்வீஸ் தெரியாம பேசுறியா புள்ள, நான் பாத்துக்கிறேன். என்ன மூன்றாம் பேர் கூட்டு போயிருப்பான். அது சரி, நீ தல தலன்னு மாம்பழம் மாதிரி இருக்கிய, உனக்கு எந்த ஊரு? பங்கனப்பள்ளி. அதான பாத்த பேரு மல்கோவா. மல்கோவா, எல்லாம் மாம்பழ மயமாவே இருக்க. அது எங்க நைனா எங்க அம்மாவை சந்திச்சதே மாந்தோப்புல, நான் பிறந்தது தென்னந்தோப்புல. பார்த்தாலே தெரியுது பலத்திய. சரி, சும்மா என்ன பத்தியே கேட்டுக்கிறியே, உன் பேர் என்னையா? என் பேரை சொன்னா உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீ சொல்லியா, நான் வச்சுக்கிறேன். நீ வச்சுக்கிறியா? அழகிய சிவ சிதம்பர திருக்குற்றால தென்காசி பெருமா. அப்பா, என்ன இதுக்கு அப்பா? பெத்த பேரு பரம்பரை. சரி, இமாம் பெரிய பேரை வச்சுக்கணும். என்னையா வேலை பாக்குறேன்? இதான் கேட்டா. கேட்டா போலீஸ் ஏட்டுன்ற? ஐயோ ஐயோ, போலீஸ்ல இருந்து நான் இந்த மாதிரி ஏட்டுக்கெல்லாம் வரேன்? இந்த மாதிரி இடத்துல தானே எங்களுக்கு வேலையே. அது என்னயா வேலை? எவ்வளவோ வேலை, அதெல்லாம் சொல்ல முடியுமா? ரகசிய போலீஸ். ஆமா, உன் மேல் அதிகாரிங்க உன்னை திட்ட மாட்டாங்க? அவங்களுக்கு இதே தானே வேலை. அட நீ ஒண்ணு, மேல் அதிகாரியாவது கீழ் அதிகாரியாவது, இப்ப வர்ற பசங்க எல்லாம் சின்ன பசங்க, ஒரு இளவு தெரியல. நாங்க கேச புடிச்சா அவனுங்க பேரை தட்டிட்டு போடுறானுங்க. அவனுங்க தொல்ல தாங்காம தானே அப்ப அப்ப நான் இப்படி வந்துடுறது. பெருமாள், உனக்கு ஆனாலும் தைரியம் ஜாஸ்தியா? ஐயோ அப்பா, இது என்ன இந்த ஆட்ட ஆட்டுற? இது எங்க போலீஸ் ஆட்டாச்சே, உனக்கு எப்படி வருது? அது எங்க பரம்பரை? எல்லாம் ஆட்டோமேட்டிக். பயங்கரமான பரம்பரை. உட்காரு. உட்காந்து தானே இருக்கிறேன். அட
இங்க உட்காருனா இங்கயா பின்ன என்ன நீ உட்காரதுக்காக ஒரு கிரவுண்டா வாங்க முடியும் ஒரு பிரியன் தானே உட்காரு நீ மஞ்ச கிஞ்ச தேய்ச்சு குளிக்கிறது இல்லையா மஞ்சள் என்னயா நான் அதிகமா குளிக்கிறதே இல்ல டிரைவாஷா திரும்ப பின்னால உனக்கு எந்த ஊரியா இப்ப போய் எந்த ஊரு ஏ ஊருன்னு அடேங்கப்பா எவ்வளவு கொக்கி இதுக்கே நேரம் சரியா இருக்கும் போல இருக்க அப்பா உன் தொழிலுக்கு இவ்வளவு கொக்கி எதுக்கு இங்க வந்திருக்கிறது நான் தான் அந்த ரவிசங்கருக்கு தெரிஞ்சது அப்புறம் வேலைக்கே ஒலை வச்சிருவேன் ஜாகிரதை ஏயா நம்ம டிபார்ட்மெண்டோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே வரீங்களா ஊருக்கு நடுவுல ஒரு விபச்சார விடுதி அதுல முக்கியமான கஸ்டமர் ஒரு போலீஸ்கார் வெக்கமால ஒரு என்ன அதுக்குள்ள பரப்பிட்டீங்க ஐயோ எப்படி சர்வீஸ்ல இந்த மாதிரி கட்டை நான் பார்த்ததே இல்ல வைரம் பாஞ்ச கட்டைன்னு நான் சொல்லல இன்னும் ரொம்ப டயர்டாயிட்டீங்க போலுக்கு குரலே மாறி போச்சு அதெல்லாம் ஏயா கிண்ட ஆமா இது எப்படி கணக்குலயே வச்சுக்கிட்டமா எதுல வேணாலும் வை சீக்கிரமா உன் கணக்கு தீர்ந்துடும் புடிச்சு விடையா மூதேவி தள்ளுதில்ல பாசு புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் இங்க எதுக்கு வர்றான் இங்க வேற எதுக்கு வருவானுங்க அது சரி நீ போய் ரெடி பண்ணு போ வணக்கம் 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 நானே வந்து உங்களை கண்டுக்கலாம் இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க வாங்க வாங்க உட்காருங்க நான் உட்காரத்துக்கு வரல உன் பேர் என்ன வெளியே யார கேட்டாலும் சொல்லிருப்பாங்க ஐயா புதுசு அதான் என்னைய கேட்டு விட்டீங்க ராஜபாத் ரவிசங்கர் இந்த வட்டாரத்திலேயே பிரசித்தம் சின்ன குழந்தைய கேட்டா கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லு நீதான் அது நானே தான் அசல் ஒரிஜினல் போலிகளை கேட்டு ஏமாறாதீர்கள் சொன்னாங்க எப்படி இந்த மூணையும் நம்மள மாதிரி பெரியவாளுக்குன்னே வச்சிருக்கேன் வெளியில விடுறது இல்ல அதோ பின்னாடி நிக்கிற அதுக்கு இனிமே தான் அரங்கேற்றம் நீ தான் நட்டு வாங்குமா குறும்பு குறும்பு ஆமா ஆந்திரால இருந்து புதுசா ஒரு உருப்படி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டனே ஓ ஏட்டையா சிபாரிசா வந்தது தரத்திட்டேன் அதெல்லாம் ஐயாவுக்கு சரிப்பட்டு வராது உடம்பு கட்டுடும் ஓஹோ ஆமா இங்க மொத்தமா எத்தனை உருப்படி வச்சிருக்க அது வந்து பர்மனண்டா ஒரு 15 உருப்படி இருக்குதுங்க அதை தவிர டெம்பரவரியா ஒரு 5-6 இருக்குது வெளியில டீலக்ஸ் ஸ்பெஷல் ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதுல பாருங்க நான் தொழில ஒழுங்கா நேர்மையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த தப்பு தண்டாவுக்கு எல்லாம் போறது இல்ல ஏட்டையா சொல்லி இருக்கணுமே சொன்னாரு அப்போ அந்த பர்மனன்ட் 15 இங்கதான் இருக்க பின்ன இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில இதுகளை நான் தானே கட்டி மேய்க்க வேண்டியிருக்கு நம்பி வந்துட்டாளுவ வெளியே விட்டுற முடியுமா துட்டு வாங்குறல்ல என்ன துட்டு பொல்லாத துட்டு எத்தனை பேரை தண்ணி கட்ட வேண்டியிருக்கு இந்த பாரு ராஜபாட் ரவிசங்கர் இந்த பொண்ணுங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தள்ள வேணாமே உனக்கு கொஞ்சம் டைம் தரேன் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள பிசினஸ் க்ளோஸ் பண்ணி இந்த இடத்தை நீ காலி பண்ணல அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஐயாவுக்கு நான் யாருன்னு சரியா தெரியாது போல இருக்கு இந்த கேள்வியை கேக்குறவன் எல்லாம் ஒண்ணு அரசியல்வாதிக்கு வேண்டியவனா இருப்பா இல்ல போலீஸ்காரனுக்கு வேண்டியவனா இருப்பா
நீ எந்த கொம்பனுக்கு வேண்டியவனா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சாயந்தரம் 5 மணி ஞாபகம் வச்சுக்க. அஞ்சு மணிக்குள்ள காலி பண்ணணுமா? பண்ணிடுறேன்டா.